ஹாய் எவ்ரிவன். ரீசன்ட் டேஸில் ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க டாபிக் அண்ட் என்கிட்ட ரொம்பவே எல்லாரும் கேட்ட டாபிக், இதில் அவ்வளோ மிஸ்டரிஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறப்ப தான் எனக்கே தெரிஞ்சது. ஏரியா 51, வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் டெவலப்டு கண்ட்ரின்னு சொல்ல போகிற அமெரிக்காவுக்கும் ஏலியன்ஸ்க்கும் காண்டாக்ட் இருக்கா, அந்த இடத்துல ஏன் இவ்வளோ ஒரு ப்ரொடெக்ஷன், அண்ட் அந்த இடத்த பற்றின விஷயங்களை ஏன் அமெரிக்கா மர்மமாகவே வச்சுருக்காங்க, இவ்வளோ குவெஷன்ஸோட ஃபைனலாக கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸை மீறி ஒரு அன்ஐடென்டிஃபைட் ஃப்ளைங் ஆப்ஜெக்ட் அதாவது யூஎஃப்ஓவை எப்படி பறக்க வைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றியும் இந்த வீடியோட எண்டில் நம்ம பார்க்கலாம். ஏரியா 51, லட்சக்கணக்கான பேர் இந்த ஏரியா 15க்குள்ளே தான் போக போகிறதாகவும் அங்கே என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த டாப்பிக்கை பற்றி எடுக்கிறப்போ ஏன் எனக்கே கூட அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, அப்படி என்ன தான் இருக்குது அந்த இடத்துல போய் பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட். ஏன் இவ்வளோ ஹைப்பராக எல்லாராலையும் பேசப்படுதுன்னா, அந்த இடத்துல தான் அமெரிக்காவுக்கும் ஏலியன்ஸ்க்கும் உண்டான ஒரு காண்டாக்ட் இருக்குது, அண்ட் அந்த ஒரு காண்டாக்ட் அண்ட் ஏலியன்ஸ் டெக்னாலஜி பற்றி அமெரிக்கா தெரிஞ்சுக்கிறதுனாலையும் ரிசர்ச் பண்ணுறதுனாலையும் தான் வேர்ல்டில் நம்பர் ஒன் அமெரிக்கா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தியரிஸும் போயிட்டு இருக்கு. June 20th அந்த ஏரியா 51 மேலே ஒரு அன்ஐடென்டிஃபைட் ஃப்ளைங் ஆப்ஜெக்ட் அதாவது ஒரு பறக்கிற தட்டு கிராஸ் ஆகிறத வந்துட்டு மக்களில் சில பேரும் அமெரிக்கன் அஃபீஷியல்ஸும் பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு அவங்களுக்குள்ளேயே அந்த ஒரு டாக்ஸ் போயிருக்கு. அண்ட் இந்த டாக் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி அமெரிக்கன் பிரசிடென்ட் ட்ரம்ப் கிட்ட கேட்குறப்போ அவர் சொல்லியிருக்காரு, அமெரிக்காவும் இந்த ஒரு விஷயத்தை ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்கும், தனக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அதை மீடியா முன்னாடி சொல்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி முடிச்சிட்டாங்க. அன்னையிலேருந்து இந்த ஏரியா 51ங்கிறது ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்கு, அண்ட் லட்சக்கணக்கான மக்கள் அப்படி அந்த ஏரியா 15க்குள்ளே என்ன தான் இருக்குது, அந்த ஏலியன் டெக்னாலஜிங்கிறது என்ன தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஒரு பெரிய ஆர்கனைசேஷனே ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆனதுங்கிற விதத்தை நம்ம எடுத்து பார்க்கலாம். 1947 நியூ மெக்சிகோல ரோஸ்வெல்ன்ற ஒரு பிளேஸ்ல ஒரு அன்ஐடென்டிஃபைட் ஃப்ளைங் ஆப்ஜெக்ட் அதாவது ஒரு பறக்கும் தட்டு வந்து விழுது. அதை வந்துட்டு ஒருத்தர் பாக்குறாரு. பார்த்துட்டு அந்த ஊர் மேயர், நம்ம ஊர்ல வந்துட்டு இப்போ ஊர் தலைவர்னு சொல்ற மாதிரி அந்த ஊர் மேயர் கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாரு, இந்த மாதிரி ஒரு பறக்கும் தட்டு வந்துட்டு அங்க விழுந்திருக்கு, நான் வந்து அதை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மேயர் RAAF அதாவது ரோஸ்வெல் ஆர்மி ஏர்ஃபீல்டுன்ற ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு இதை இன்ஃபார்ம் பண்றாரு. அண்ட் அங்கிருந்து வர்ற ஹை அஃபீஷியல்ஸ் அதெல்லாத்தையும் அந்த பார்ட்ஸ் எல்லாத்தையும் கேதர் பண்ணிட்டு அந்த இடத்தையே கம்ப்ளீட்டா ஐசோலேட் பண்ணிடுறாங்க, மக்கள் யாரையும் பார்க்க விடாம. மக்கள் எல்லாருமே இப்படி ஒரு பறக்கும் தட்டு வந்து விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆர்வமா வந்து பார்க்க வர்றப்போ, அது ஒன்றும் கிடையாது, அது ஒன்றும் பறக்கும் தட்டெல்லாம் கிடையாது, நாங்கள் ரிசர்ச் பண்ண ஒரு வெதர் பலூன் தான், அதுதான் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக அந்த இடத்த ஐசோலேட் பண்ணிட்டாங்க. ஒரு ஃபோட்டோஸ் ஒரு வீடியோஸ் எதுவுமே எடுக்க விடலாம், அந்த இடத்த யாரும் விசிட் பண்ணவும் கூட முடியாமல் போயிடுச்சு அடுத்து. பட் அமெரிக்கன் சயின்டிஸ்ட் அண்ட் ரிசர்ச்சர்ஸ் அங்கே இருக்கிற பார்ட்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கேதர் பண்ணிட்டு ஏரியா 51 அதாவது அமெரிக்காவில் நெவாடான்ற ஒரு இடத்துல ஒரு டெசர்ட் இருக்குது, அந்த இடத்துல தான் இந்த ஏரியா 51 சிச்சுவேட் ஆகியிருக்கு. அந்த இடத்துக்கு கம்ப்ளீட்டாக அந்த பார்ட்ஸ் அந்த ஒரு சேட்டலைட் டைப் ஆஃப் அந்த ஒரு இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அந்த இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஷிஃப்ட் பண்ணி அவங்க ரிசர்ச் பண்ணிட்டே இருக்காங்க. பட் மக்கள் கேட்குறப்போ அவங்க அதே அந்த ஓல்டு ஸ்டோரியை தான் சொல்கிறாங்க, அது ஒரு வெதர் பலூன், நாங்கள் ரிசர்ச் பண்ணது தான் அது விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் மக்களில் ஒரு சில பேர் அதில் வந்துட்டு ஏலியன் பாடிஸ் இருந்ததாகவும் அதை சயின்டிஸ்ட் எடுத்து கொண்டு போய் ரிசர்ச் பண்ணுறதாகவும் ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் எல்லாருக்குமே ஒரு பெரிய டவுட்டாகவே இருக்குது, அங்கே அப்படி என்னதான் நடந்துச்சு, என்னத்தை சயின்டிஸ்ட் எடுத்துகிட்டு போனாங்க, அண்ட் அங்கே என்ன ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. இந்த டைம் அமெரிக்கா அங்கே ஒரு புது ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ப்ராஜெக்ட் ப்ளூ புக். அதாவது இந்த ஒரு ப்ராசஸில் வந்துட்டு அவங்க ரிவர்ஸ் இன்ஜினியரிங் டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க. இன்ஜினியரிங்னா ஒரு விஷயத்தை உருவாக்கி கற்றுக்கிறது, ரிவர்ஸ் இன்ஜினியரிங்னா அதை அப்படியே உல்டா பண்ணுறது, அந்த முழுசாக இருக்கிற ஒரு விஷயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணிட்டு அதில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது. அந்த ஒரு விஷயத்தை தான் அமெரிக்கன் சயின்டிஸ்ட் இந்த விஷயத்துல அப்ளை பண்ணியிருக்காங்க. அந்த விழுந்த ஸ்பேஸ் ஷட்டலில் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பார்ட்ஸையும் டிஸ்மேண்டில் பண்ணி அந்த பார்ட்ஸில் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி அது மூலியமாக அவங்க வந்துட்டு அந்த ஒரு ஏலியன் டெக்னாலஜிஸை வந்துட்டு லேர்ன் பண்ணிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஏரியா 15க்காக அமெரிக்கா ஒதுக்கியிருக்க இடம் 90,000 acres. அண்ட் இந்த ஒரு இடத்த அவங்க சேஃப்கார்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸையும் அங்கே வச்சிருக்காங்க, கேமோடியூட். இப்போ வந்துட்டு நம்ம ஊரில் வந்துட்டு ஏர்ஃபோர்ஸ் நேவி ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த ஏரியா 51 பாதுகாக்கிறதுக்குன்னு மட்டுமே அவங்க வச்சிருக்கிற ஒரு ஃபோர்ஸ் கேமோடியூட். அண்ட் இந்த ஏரியா 51 ஸ்டார்ட் ஆகுறதுக்கு 5 கிலோமீட்டருக்கு முன்னாடி அந்த சேஃப்கார்ட்ஸ் எல்லாருமே மக்களை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸ்டாப் பண்ணிட்டு அவங்க கையில் இருக்கிற ஃபோன்ஸ் கேமராஸ் எல்லாத்தையுமே அவங்க வந்துட்டு எடுத்துப்பாங்க. ஏன்னா அந்த இடத்துல எந்த ஒரு கேமராவும் எந்த ஒரு ஃபோன் எதுவுமே வந்துட்டு கேப்சர் பண்ணக்கூடாது, யூஸும் பண்ணக்கூடாது. அதையும் மீறி அவங்க ஏதாச்சும் கொண்டு போக ட்ரை பண்ணால் 6 மாதம் ஜெயில் அண்ட் $1,000 fine. இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரிக்டான இடமா அந்த இடத்த அவங்க வச்சிருக்காங்க. அண்ட் இந்த ஏரியா 51ன்றது டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸ், ஒவ்வொரு செக்மெண்ட்டாக போகும். செக்மெண்ட் 1 லைக் தட் ஏரியா 1, ஏரியா 2, ஏரியா 3, ஏரியா 4 அப்படின்னு சொல்ற மாதிரி. அப்படி ஏரியா 51ல தான் இந்த மாதிரியான ஒரு ரிசர்ச்சர்ஸ்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வேர்ல்டு வார் 2ல இருந்து அமெரிக்காவோட எந்த ஒரு வெப்பன் டெஸ்டிங்காக இருந்தாலும் எந்த ஒரு சேஃப்கார்டாக இருந்தாலுமே இந்த ஏரியா 51ல தான் நடக்கும். அதுக்கான ரீசன் என்ன சொல்லிட்டு யாருக்கும் இன்னும் தெரியல. அண்ட் இந்த ஏரியா 51ல இருக்க இன்னொரு மிஸ்ட்ரி என்னன்னா, அண்டர் கிரவுண்டில் வந்துட்டு ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க 40 floors. அண்ட் ஒவ்வொரு ஃப்ளோர்லையும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச்சர்ஸ் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுது.
நம்ம பீரியோடிக் டேபிளில் 115th இருக்கிற எலமெண்ட் உனோன் பெண்டியம் யூயூபின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு எலமெண்ட்டை வந்து 2003 நான் ஏரியா 51 நான் செக்மெண்ட் 4 ஒர்க் பண்ண போப்புன்னு ஒருத்தர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. பட் இதை கண்டுபிடிச்சு வேர்ல்டுக்கு சொன்னது 2003. ஆனால் இதுக்கு கிட்டத்தட்ட 16 வருஷத்துக்கு முன்னாடி 1980s இந்த ஒரு எலமெண்ட் அமெரிக்காவில் பழக்கத்தில் இருந்திருக்கு. இந்த எலமெண்ட் உனூன் பென்டியமோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது ஒரு இடத்துல வந்துட்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸை உருவாக்கவும் முடியும், அண்ட் ஒரு இடத்துல இருக்கிற கிராவிடேஷனல் ஃபோர்ஸை மீறி செயல்படவும் முடியும். இந்த எலமெண்ட் நம்ம பூமியில எங்க எடுக்கப்படும்னா, இட் இஸ் ஒன் ஆஃப் தி ஏலியன் டெக்னாலஜி. அண்ட் இந்த ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ணி தான் யூஎஃப்ஓஸ் வந்துட்டு நம்ம கிராவிடேஷனல் ஃபோர்ஸை மீறி அவ்வளோ தூரம் போகுது. அண்ட் இந்த ஒரு டெக்னாலஜியை தான் அமெரிக்கா வேர்ல்டுக்கு வந்துட்டு 2003 தெரிய வந்த இந்த ஒரு எலமெண்ட்டை வந்துட்டு 16 வருஷத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் அடுத்த வீடியோவில் அமெரிக்கா வந்துட்டு ஏலியன்ஸ் கூட பேசியிருக்காங்களா, அண்ட் அந்த அண்டர் கிரவுண்டில் இருக்கிற 40th floor பில்டிங்கில் என்னென்ன மாதிரியான ரிசர்ச்சர்ஸ் போயிட்டு இருக்குது, அண்ட் அமெரிக்கா ஏன் இந்த விஷயத்தை வெளியவே சொல்லலை, வேற என்னென்ன கண்ட்ரீஸ்லாம் இந்த மாதிரியா ஏரியா 51 மாதிரியான பிளேசஸ் இருக்குது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் ஹோப் ஃபார் தி குட். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபர்தரான நான் வீடியோஸ் பேசணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.